தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் அந்த உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்ற நற்செய்தி யோவான் நற்செய்தி 9:13. பிறவிலேயே பார்வையற்றவன் பார்வை பெறுதல், 2வது பாகம். முன்பு பார்வையற்றவராக இருந்தவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டிச் சென்றார்கள். இயேசு சேருண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயர்கள் கேட்டனர். இந்தவர்களை இந்த ஓய்வு நாளில் மீறுறதுனால தான் இயேசுக்கு பெரிய பிரச்சனை. ஏனெனில் ஓய்வு நாள் தான் யூதர்களுக்கு மிக முக்கியமானது. அன்பு கூட மிக முக்கியம் இல்லை, சட்டம் பெரிது. பரிசேயர்களின் குற்றச்சாட்டு என்னவென்றால், ஓய்வு நாளில் சேர் உண்டாக்குவது ஒரு வேலை, அதை இயேசு செய்திருக்க கூடாது. ஓய்வு நாள் சட்டத்தை அவர் மீறிவிட்டார் என்றார்கள். அந்த ஓய்வு நாள் சட்டத்தில் ஒரு சிலவற்றை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். எரிகின்ற விளக்கை ஊதி அணைப்பது குற்றம் ஓய்வு நாளில். ஆணி அடித்த செருப்பு போட்டு நடக்கிறது குற்றம், ஏன்னா ஆணி இரும்பு வெயிட்டு, அது தூக்கி நடக்கக்கூடாது. நகை வெட்டுவதும் குற்றம் ஓய்வு நாளில். தலையில் உள்ள முடியையோ தாடியில் உள்ள முடியையோ பிடுங்குவது குற்றம். நோய்வாய்ப்பட்டவருக்கு நோய் அதிகமாக பார்த்து கொள்ளலாமே தவிர அவரை முழுமையாக குணமாக்கக்கூடாது. மூட்டு விலகிருச்சுன்னா அதில் குளிர்ந்த தண்ணி ஊற்றுவதும் குற்றமா? மருத்துவர்களே, இப்படிப்பட்ட 614 சட்டங்களை வைத்து மக்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்பதில் தான் இயேசு முரண்பட்டார். இயேசு கேள்வி கேட்டார், அந்த சட்டங்களை அடிச்சு நொறுக்கினார். இது யூதர்களாக உருவாக்கி கொண்ட சட்டங்கள். அவை இன்றைக்கு ஓய்வு நாளில் குணம் பெற்ற இந்த நோயாளியை அவர்கள் கேட்கிறார், எப்படி பார்வை பெற்ற என்று பரிசேயர்கள் கூப்பிட்டு கேட்கிறாங்க. கேட்டுட்டு அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு. ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அற அடையாளங்களை செய்ய முடியுமா என கேட்டு அவங்களுக்குள்ளே பிளவு உண்டாயிடுச்சு. அவர்கள் பார்வைய பெற்றிருக்கிறவனை பார்த்து, உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய்? நாங்க புரியல, சரி உனக்கு பார்வை கொடுத்தார்ல, நீ அவரை பற்றி என்ன சொல்ற, உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறானுங்க. அப்போ அவன் சொல்றான், அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவன். அம்மன் பார்ந்தவர்களே, இறைவாக்கினர்கள் ஒருவர் செய்கின்ற அருள் செயல்களாலே அவர் இறைவாக்கினர் என்று கண்டுகொள்ளப்படுகிறார். மோசே விடுதலை பயண நூல் 4:17 வாசித்தோம் என்றால், நோய்களை அனுப்புகின்றார். பார்வோனுடைய மனதை கல்லாக்கிய கடவுள் அவன் மனம் மாறுவதற்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அந்த நாடு முழுவதுமே நோய்களை அனுப்புகின்றார். அப்ப அதுதான் ஒரு இறைவாக்கினுடைய வல்லமை. 1 அரசராகம் 18 நாம் வாசிக்கிறோம், எலியா சுன்னகத்திலிருந்து நெருப்பை வரவழைத்து பலியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இவனும் கேள்விப்பட்டிருக்கிறான், இறைவாக்கியம்னா ஒரு அரிய பெரிய காரியத்தை செய்வார் என்று. அதனாலதான் இவன் பிறவிலே குருடன், என் கண் தெரிஞ்சு அப்புறம் குருடனாகி அப்புறம் சுகமானா பரவாயில்ல, பிறவிலே குருடன். அதனால அவனுக்குள்ள இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறான், இறைவாக்கியம்னா அப்படி செய்வார், அப்படி செய்வார், ஒரு அற்புதத்தை செய்வார் என்றெல்லாம். ஆகவே தனக்கு பிறவிலேயே கண் தெரியாத தனக்கு பார்வை கொடுத்திருக்கிறார்னா அவரு ஒரு இறைவாக்கிற லெவல்ல வச்சு அவன் பார்க்கிறான். அந்த வந்தவர்களே, முதல் வெளிப்பாடு
இயேசு என்ற மனிதர் என்பதுதான் அவனுக்கு தெரியும். ஆனால் ரெண்டாவது வழிபாடு இன்றைக்கு அவன் உணர்றான், அவர் ஒரு இறைவாக்கினர் என்று. ஜெயிப்போமா? அப்பா தந்தையே, இந்த நாளுக்காக கோடான கோடி நன்றி. இந்த பார்வையற்ற இந்த மனிதனைப் போல நாங்களும் உண்மை முழுமையாக புரிந்து கொள்ள அருள் புரிவீராக. மரியாள் பெற்ற மகனாக மட்டுமல்ல, நாசரேத்தொரு தச்சனின் மகனாக மட்டும் அல்ல, நீர்தான் மீட்பர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாச ஆழத்திலே கண்டுகொள்ள அருள் புரியும். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா உடம்பிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.